இயேசுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 42 முதலாவது வசனம். சங்கீதம் 42 முதலாவது வசனமும் இரண்டாவது வசனமும், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்கே தாவீது அருமையாக எத்தனை ஒரு இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களே. ஆனால் என் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வார்த்தையை பாருங்கள். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. மான் கூட்டம் என்ன செய்யும், தன்னுடைய ஆகாரத்தை புல்களை வேந்து அந்த தண்ணீருக்காக அவ என்ன செய்த, நீரோடையை நோக்கி வாஞ்சித்து எவ்வளவு ஒரு தாகத்தின் மிகுதியால் என்ன செய்து வாஞ்சையோடு என்ன செய்து எங்கேயாவது இருக்கும் என்று அந்த நீரோடையை நோக்கி, அதுவும் நீரோடையை நோக்கி பார்த்து அது கிடைக்கும் போது அதற்கு எத்தனை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கே விதமாக இங்கே என்ன சொல்கிறார் தாவீது, என் ஆத்துமா என்ன செய்கிறது, தேவன்மே வாஞ்சையாக இருக்குது, என் ஆத்துமா உண்மை வாஞ்சத்துக்கு அதறுகிறது என்று சொல்கிறார். அப்போ இவருடைய வாஞ்சை எல்லாம், இவருடைய ஆத்மா வாஞ்சை தேவன் மேல் இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆத்மா வாஞ்சை எதிலே, நம்முடைய வாஞ்சை எதிலே இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் நம்முடைய வாஞ்சை எதிலே இருக்கிறது, உலகத்துக்கும் உலகத்துக்கு அடுத்ததான காரியங்களில் இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாஞ்சை கர்த்தர் பேரிலே, அவர் பேரிலே இருக்கிறதா? கர்த்தர் பேரிலே நம்முடைய வாஞ்சை அவர் மீதான தேவனை நோக்கி, என் ஆத்துமா உண்மையே தேவன் மேலேயே நம்முடைய வாஞ்சை இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்கின்ற நமக்கு உலகத்திலும் உலகத்தின் மேலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாஞ்சியானது இருக்கக்கூடாது. முதலாவதாக கர்த்தருடைய, கர்த்தர் மேலே நம்முடைய வாஞ்சை இருக்குமையானால் அது சால சிறந்ததாக காணப்படும். இங்கே உலகத்திலே வாஞ்சை வைத்து தன்னுடைய என்ன செய்யப்பட்டால் இந்த உதாரணத்துக்காக லோத்தின் மனைவி உலகத்தின் பொருள் மேலே என்ன செய்தால், வாஞ்சையாக இருந்ததினாலே பின்னிட்டு திரும்பினதுனாலே அவளுடைய வாழ்க்கை காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. புத்துணாகி அந்த காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்னுதாரணமாக அதை வைத்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக அதனாலே நம்மளுடைய வாஞ்சை எதுவாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்தருளாக. நம்முடைய வாஞ்சை நம்முடைய தேவன் மேல் மாத்திரம் இருக்குமே ஆனால் அது மிகவும், அது நம்மை இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க, அவரோடு இன்னும் அதிகமாக ஐக்கியப்பட நமக்கு ஒரு சிறந்த ஒரு இதுவாக இருக்கும். அதனாலே நம்முடைய வாஞ்சை கர்த்தர் மேல் இருக்கும்படியாக நாம் பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். இங்கே பேதுருவிலே 1 பேதுரு 2:3 பார்க்கும்போது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இங்கே பேதுரு சொல்கிறார், களங்கமில்லாத ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று அவர் சொல்கிறப்பா. நம்முடைய வாஞ்சை களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேதத்தின் மேலே ஒவ்வொரு நாளும் இருக்கும் போது இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட அவரோடு உள்ள நெருக்கமானது இன்னும் அதிகமாக நாம் என்ன செய்யலாம், அதிகமாக நெருங்கி ஜீவிக்க முடியும். அதே நம்முடைய வாஞ்சியானது இங்கே பேதுரு சொன்னது பிரகாரமாக களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக
இருக்க வேண்டும். உலகத்துக்குரியவைகளிலோ உலகத்துக்கு ஆன மற்ற காரியங்கள் நம்முடைய வாஞ்சி அதிகமாக இல்லாதபடிக்கு கர்த்தர் பேரிலும் கலங்கமில்லாத நாணப்பழகிய திருவசன திருமல் நம்முடைய வாஞ்சி இருக்குமே ஆனால் அது நம்மை அதிகமாக கர்த்தருக்குள்ள வழிநடத்த கூடியதாக இருக்கும். இரண்டாவதாக இங்கே இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும் போது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. என் ஆத்மா தாகமாயிருக்கிறது என்று சொல்லவில்லை அவர், எவ்வளவு அருமையாக சொல்கிறார், ஜீவனுள்ள. ஓ, ஜீவனற்ற தெய்வங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே, ஆனால் என்னுடைய ஆத்மா ஜீவனுள்ள அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் நான் என் ஆத்மா தாகமா இருக்கும் போதுதான் ஜீவனுள்ள தேவன் ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பது இந்த தாவீது அறிந்திருக்கிறார். அதனாலே என் ஆத்மா தேவன் மேல் உதவும் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய பிரிய சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய தாகம் எதன் மேலே இருக்கிறது, நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய தாகமானது இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே நாம் அதிகமாக நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறோமா, இல்லை என்றால் நம்முடைய ஆத்ம நேசராகிய அவர் மேல் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் மேலே நம்மளுடைய தாகமானது இருக்கிறதா? இங்கே எவ்வளவு அருமையாக அந்த நம்முடைய ஜீவனுள்ள தேவன் தான் அந்த ஜீவ தண்ணீருள்ள தண்ணீரை நமக்கு தந்து நித்திய நித்திய காலமாக நம்மை வழிநடத்த முடியவர் என்பதை இவர் அறிந்திருக்கிறார் இந்த தாவீது. அதனாலே ஜீவனுள்ள தேவன்மே என் ஆத்மா தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 63:1 பார்க்கும்போது கடைசி பகுதியிலே வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீற்றதுமான நிலத்திலே என் ஆத்மாவுமே தாகமாயிருக்கிறது. என் ஆத்மாவுமே விடாய்த்ததுமான நிலத்திலே, இப்போ இந்த உலகத்திலே எந்த விதமான எப்படிப்பட்ட வறண்ட சூழ்நிலையான காரியங்கள் எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் நம்முடைய ஆத்ம நேசரிடம் ஜீவ தண்ணீரை குடிக்கின்ற நம்ம தேவன் இடத்திலே நம்முடைய வாஞ்சியா இருக்கும் போது அவர் நம்முடைய அவர் மேலேயே நாம் தாகமா இருக்குவது, நம்மை நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். இங்கே இங்கே வந்து நம்முடைய தாகம் எதுவாக இருக்குது, இங்கே ஆத்மாக்கள் மேலுள்ள ஆத்மாக்கள் மேலுள்ள தாகம் நமக்கு இருக்கிறது. அந்த கடைசி நாளில் இருக்கிறோம், தனி ஆத்மாக்கள் அழிவுக்குள்ளாக போய்கொண்டிருக்க அந்த ஆத்மாக்களை எல்லாருக்கும் அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக அவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லி அவர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒரு நாளும் சிந்தித்து பார்க்கும்போது ஒரு பக்த நிவிதமாக படுகிறார். என்ன படுகிறார் என்றால், அந்த கல்வாரி என்னும் தோட்டத்திலே அந்த ஏழு பூக்கள் அந்த கல்வாரி பாடம் வரணுன்னு பார்க்கும்போது ஏழு பூக்கள் பூத்தது என்று அந்த சீர்கள் இயேசு பிரகாசம் ஒரு பாடல் உண்டு. அதுல அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கியம் என்னவென்றால், ஆத்ம தாகத்தால் மலர்ந்த களைப்பு. அவர் சிலுவில் இருக்கும்போது தாகமா இருக்கின்றார். அந்த தாகமானது ஆத்மாக்கள் மீதுள்ள அந்த தாகத்தினால் அவருக்கு ஏற்பட்ட கடைப்பினால் வந்த தாகம் என்று அந்த பக்தன் அபிதமாக வர்ணித்து, ஆனப்போ அந்த சிலுவில் இருக்கும்போது கூட அவருடைய தாகம் மீது நம்முடைய ஆத்மாக்களுக்கு பான தாகம் அவருக்கு இருந்தது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு உலகத்தை இன்னும் ஆண்டவர் அறியாத இடத்திலே ஆண்டவர் அறியாத இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நம்முடைய நம்மை பற்றிதான கர்த்தரை பற்றிதான வார்த்தை சொல்வதற்கான நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு யோவான் 19:28 பார்க்கும்போது இங்கு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கிய நிறைவேற்றத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். 19:28 யோவான் 4:14 பார்க்கும்போது, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய்
ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். அதனாலேதான் நம்ம கர்த்தரிடத்திலேயே கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, நித்தி நித்தி அவர் கொடுக்கிற தாகமா இருக்கின்ற இந்த தாவீது என்ன சொல்லுகிறார், ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்குது என்று சொல்றப்போ அவரை என்ன அறிந்திருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவர் இருக்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீரானது என்ன செய்யவும் அது நம்முடைய தாகத்தை தணிக்கக்கூடியதாக அவர் இருக்கிறது. அதனால்தான் இங்கே அந்த சமாரிய ஸ்திரீ இடத்துலயே ஆண்டவர் சொல்லும் போது என்ன செய்யணும், நான் அவனுக்கு கொடுக்க நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இப்போ கர்த்தர் ஒரு நாளும் நமக்கு அவர் கொடுக்கும் போது அது என்ன செய்யுது, அது நீர் வந்து இந்த தண்ணீரானது ஜீவக நித்திய நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாக என்ன செய்யறது இருக்கிறது. நம்ம அப்படிப்பட்ட தேவனிடத்துல என்ன செய்ய, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இந்த விதமான தண்ணீரை என்ன செய்யற ஜீவ தண்ணீரை குடிக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரானது நித்திய நித்திய காலமாய் ஊறுகின்ற போது அந்த நீரூற்றானது பீரிட்டு வெளியே அது ஊறிக்கொண்டே இருக்கும்போது அந்த நீரூற்றானது பீரிட்டு வெளியே வரும்போது என்ன செய்யப்படுகிறது, மற்றவர்களுக்கும் பிரயோஜன பெறக்கூடியவர்களாக இருக்கிறது. கிரியினாலே நம் மற்றவர்களுக்கும் இந்த ஜீவ தண்ணீரை என்ன செய்ய வேண்டும், கொடுக்கும் போது வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை தேற்றி இந்த ஜீவ வார்த்தைகளை நம்ம அவர்களுக்கு சொல்லி அவர்களை அன்றுக்குள் நடத்தும் போது அவர்களும் அந்த அவர்கள் அந்த தாகத்தை தணிக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும். மூன்றாவதாக இங்கே யோவான் அடுத்தபடியாக ஆத்துமை முதலாவது என்ன செஞ்சோம், முதலாவது ஆத்துமை வாஞ்சை, இரண்டாவது ஆத்மா தாகம், மூன்றாவது ஆத்மா ஆகாரம். ஆத்மா ஆகாரம் இங்கே யோவான் 4:34 யோவான் 4:34 பார்க்கும்போது இயேசு அவர்கள் நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் செய்து அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்கிறார். ஏன் அவ்விதமாக சொல்கிறார் என்றால், இங்கே மேற்கூறிய வார்த்தை மேலே சொல்லப்படும் போது புசிப்பதற்காக அவருடைய சீசர்கள்லாம் அவரை துரிதப்படுத்தும் போது புசிய போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லும் போது அவரை இந்த சீசர்கள் விதமாக போஜனம் பண்ணும்படியாக வலியுறுத்துகிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்கிறார், நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை செய்து கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. நம்முடைய போஜனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது இவருக்கு தானா, இன்று நாம் குமாரனுடைய நம்மை அழைத்து ரட்சித்த நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய அவர் நம்மை அழைத்த அழைப்பையும் அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலா இருக்க வேண்டும். நம்முடைய இவ்விதமாக அவர் என்ன செய்ய இன்னொரு இடத்துல சொல்கிறார், மத்தேயு 4:4 இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும் போது என்ன சொல்கிறார் என்றால், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த உலகத்திலே எத்தனையோ வேதனையினாலும் துக்கத்தினாலும் மற்ற காரியங்களாலும் இருக்கின்ற மக்களுக்கு என்ன செய்கிறோம், அவருடைய வார்த்தையானது நமக்கு போசாக்காக இருக்கிறது. அதை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கும் போது அது அவர்கள் அந்த என்ன செய்யலாம், அந்த ஆவிக்குரிய ஆத்ம உணவை உண்டு அவர்கள் ஆவியில என்ன செய்ய பலப்பட ஒரு உந்துதலாக இருக்கிறது. அதனாலே என்ன செய்ய, அதனாலே ஆண்டவர் என்ன செய்ய, 16:15 பின்பு அவர்கள் நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்,
அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த நாளிலும் அங்கே எவ்விதமாக தேவன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதும் அது கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொன்னாரோ, இந்த நாளிலும் குமாரனாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் செய்தவர்களாக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, அவர் நம்மை அழைத்த அழைப்பினை அதற்கு ஏற்ற பிரகாரமாக மற்றவர்களை நாம் இந்த சுவிசேஷத்தின்படியாக ஆத்மாக்களை நாம் ஆதாயப்படுத்தும் போது, நம் ஆதாய வார்த்தையினாலே அவருடைய சுவிசேஷத்தை சுவிசேஷ ஊழியத்தை செய்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்படும் போது, அதுவே தேவனுடைய நாம் நம்முடைய தேவனுடைய சித்தத்தை செயல்களாக இருக்கிறோம். விதமாக அவருடைய சித்தத்தை செய்து ஆத்ம ஆதாயத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே அந்த ஒரு ஆத்ம வாஞ்சை, ஒரு ஆத்ம தாகம், ஒரு ஆத்மாவுக்குரிய ஆகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறதாகவும், விதமான இந்த காரியங்களிலே நாம் வளரும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.